தேவைக்கு ஏற்ப பயணங்களை மாற்றிக்கொள்ளும் நுண்ணறிவு உடைய ஜிசாட் செயற்கை கோள்களை இஸ்ரோ தயாரித்து வருவதாக அந்நிறுவனத்தின் தலைவர் சோம்நாத் தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் சோம்நாத், தொலைத்தொடர்பு, டிவி ஒளிபரப்பு, செய்தி சேகரிப்பு, வானிலை முன் அறிவிப்பு, பேரிடர் எச்சரிக்கை, மீட்பு மற்றும் தேடுதல் பணிகளுக்கு ஜிசாட் எனப்படும் ஜியோ சின்கரன் செயற்கை கோள்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் நுண்ணறிவுடன் செயல்படும் ஜிசாட் செயற்கை கோள்களை இஸ்ரோ உருவாக்கி வருகிறது. சிறந்த தலைவர்களால் மட்டுமே நாட்டை வலுப்படுத்த முடியும் என திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். இந்திய ஒற்றுமை யாத்திரையை மேற்கொண்டுள்ள திரு ராகுல்காந்தி தற்போது கேரளாவில் பயணத்தில் உள்ளார். அங்கு மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், குழந்தைகள் பள்ளிப்பருவம் முதலே சிறப்பான வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போதுதான் சிறந்த தலைவர்களாக வர முடியும் என்றும், சிறந்த தலைவர்களால் மட்டுமே நாட்டை வலுப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்தார். மதசார்பற்ற சமூகத்தை உருவாக்க விரும்புவதாகவும் திரு ராகுல்காந்தி குறிப்பிட்டார். ஸ்லோவாக்கியா நாட்டின் முதல் நகர பகுதியில் உள்ளூர் கால்பந்து விளையாட்டுப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. வீரர்கள் மைதானத்தில் விறுவிறுப்பாக விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது கால்பந்து மைதானத்திற்கும் பார்வையாளர்கள் இருக்கைக்கும் இடையே ரயில் ஒன்று வெண்புகையை கக்கியும் சத்தமிட்டபடியும் சென்றது. இதனை கால்பந்து விளையாட்டு ரசிகர்கள் ஆர்வமுடன் பார்த்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சிலர் பள்ளி வளாகம் அருகே கஞ்சா வாங்கி பயன்படுத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா விற்பவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எண்ணெய் நிறுவனங்களுக்கு 20,000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் உள்ளிட்ட அரசு நடத்தும் எரிபொருள் சில்லறை விற்பனையாளர்களுக்கு நஷ்டத்தை ஈடுகட்டவும் சமையல் எரிவாயு விலையை கட்டுப்படுத்தவும் நிதியுதவி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. பெட்ரோலியத்துறை அமைச்சகம் 28,000 கோடி ரூபாய் இழப்பீடு கோரிய நிலையில் நிதியமைச்சகம் 20,000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க திட்டமிட்டுள்ளது. தூத்துக்குடியில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற விசைப்படகு மீனவர்களுக்கு கணவாய் மற்றும் பாறை மீன்கள் அதிக அளவு கிடைத்ததால் அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். 15 கிலோ கொண்ட ஒரு வட்டை கணவாய் மீன் 6,000 ரூபாய் முதல் 7,000 ரூபாய் வரை விலை போவதால் மீனவர்கள் நல்ல லாபம் அடைந்துள்ளனர். இந்த கணவாய் மீன்கள் கேரளா போன்ற வெளி மாநிலங்களுக்கு அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வடங்கான் திரைப்படத்தின் புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது. இயக்குநர் பாலா இயக்கத்தில் சூர்யா தற்போது நடித்து வரும் படம் வடங்கான். இந்த படத்தில் கீர்த்தி ஷெட்டி கதாநாயகியாக நடிக்கிறார். ஜி வி பிரகாஷ் இசையமைக்கும் இந்த படத்தை 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்கிறது. வடங்கான் இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த படத்தின் புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது. அதன்படி இந்த படத்தின் பாடல்கள் ரெக்கார்ட் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை ஜி வி பிரகாஷ் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தொடர் கனமழையின் காரணமாக கூடலூர், பந்தலூர் ஆகிய பகுதிகளில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திரு அம்ரிக் அறிவித்துள்ளார். இதனிடையே கூடலூர் அருகே உள்ள மண்வயல், இருவயல் பகுதியில் பழங்குடியினர் வசிக்கும் வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்துள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சிறீ மதுரை பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் விவசாய நிலங்கள் வெள்ள நீரில் முழுகியுள்ளன. பொன்னியின் செல்வன் படத்தை நிராகரித்ததாக நடிகை அமலா பால் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில், சில வருடங்களுக்கு முன் பொன்னியின் செல்வன் படத்துக்காக மணிரத்னம் தன்னை அழைத்ததாகவும், நான் அவர் ரசிகை என்பதால் உற்சாகமாக ஆடிஷனில் கலந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். ஆனால் அப்போது அந்த படம் தொடங்கப்படவில்லை என்று தெரிவித்த அவர், இதனால் வருத்தமும் கவலையும் அடைந்ததாக கூறியுள்ளார்.
தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே துவரங்குறிச்சி கீழக்காடு பகுதியில் 7 நாய்கள் வாயில் நுரை தள்ளிய நிலையில் இறந்து கிடந்துள்ளன. இதனைக் கண்ட சமூக ஆர்வலர்கள் நாயை பரிசோதித்தபோது நாய்கள் உண்ட உணவில் விஷம் கலந்திருப்பது தெரிய வந்துள்ளது. நாய்களுக்கு உணவில் விஷம் வைத்து கொன்ற மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி அருகே கல்குவாரியில் பாறை சரிந்து ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 20 அடி உயரத்தில் இருந்த பாறையின் ஒரு பகுதி சரிந்து அங்கு வேலை செய்து கொண்டிருந்த 1000 பேரையைச் சேர்ந்த பரமசிவன் என்பவர் மீது விழுந்தது. இதில் தடுமாறி கீழே விழுந்தபோது தரையில் கிடந்த பாறை ஒன்று தலையில் குத்தி காயம் ஏற்படுத்தியதால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 3 இளைஞர்களை அரிவாளால் வெட்டி அவர்களிடம் இருந்து செல்போன் மற்றும் பணம் வழிப்பறி செய்யப்பட்டது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பொன்னேரி பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த யுவராஜ், சரவணன், பூவரசன் ஆகியோரை 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அரிவாளால் வெட்டி வழிப்பறி செய்தது. இதில் படுகாயமடைந்த 3 போலீசார் மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோட முயன்ற விக்கி என்பவரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சம்பவம் குறித்து அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் தலைமறைவான தமிழ்ச்செல்வன், விஜய், ஸ்டீபன் ஆகிய 3 போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நகை சரிபார்ப்பு மற்றும் ஆய்வுப் பணி 3 கட்டமாக துவங்கி சில நாட்களுக்கு நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி உள்ளிட்ட சுவாமிகளுக்கு ஏராளமான தங்கம், வெள்ளி உள்ளிட்ட நகைகள் உள்ளன. இந்த நகைகள் அனைத்தையும் தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை சரிபார்ப்பு மற்றும் ஆய்வு செய்து வருகிறது. கடந்த மாதம் 22 முதல்கட்டமாக இந்த பணிகள் தொடங்கியது. இதுவரை 2 கடந்த 2 வரை 8 இந்த நகை சரிபார்ப்பு மற்றும் ஆய்வுப் பணிகள் நடந்தது. இந்நிலையில் 3 கட்டமாக நகை சரிபார்ப்பு மற்றும் ஆய்வுப் பணிகள் தொடங்கியுள்ளது. 6 கொண்ட அதிகாரிகள் குழுவினரால் இந்த பணி நடந்து வருகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பாஜக ஒன்றிய தலைவரது கார் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பின்பக்க டயர் எரிந்து சேதமடைந்தது. சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை செலங்கைக்கார தெருவை சேர்ந்த தாமரை முருகன் என்பவர் பரங்கிப்பேட்டை பாஜக வடக்கு ஒன்றிய தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார். மதுரையில் இரவு நேர காவல் ஆளியை மதுபோதையில் இளைஞர்கள் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் தனியார் மரக்கடை ஒன்றில் இரவு நேர காவலாளியாக வேலை பார்த்து வருபவர் ராஜ்குமார். இவர் வழக்கம் போல கடந்த 2 முன்பு இரவில் பணிக்கு சென்றபோது அங்கு வந்த 3 இளைஞர்கள் இவரை சரமாரியாக அடித்து உதைத்தனர். இந்த காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தகராறில் ஈடுபட்ட விராலைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சந்தன பிரபு, கண்ணன், ஜனகை ஆகிய 3 தேடி வருகின்றனர். சென்னை 800 கார் ஓட்டுநரை கஞ்சா போதையில் ரவுடி கும்பல் ஓட ஓட ஆயுதங்களால் வெட்டியதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. 800 நேதாஜி நகர் 5 தெருவில் வசித்து வந்த கார் ஓட்டுநர் தங்கராஜ் நேற்று மாலை பணி முடிந்து வீட்டருகே அமர்ந்து கொண்டிருந்தார். அப்போது தங்கராஜ் நண்பர்கள் சிலர் தங்களை வெட்டுவதற்காக ஒரு கும்பல் வருவதாக கூறியுள்ளனர். அவர்களை காப்பாற்றுவதற்காக வீட்டு மாடிக்கு அனுப்பி வைத்தார். அங்கு வந்த ஜெயக்குமார், முனி, தேசப்பன், அஜித் ஆகிய 4 தங்கராஜின் நண்பர்கள் கிடைக்காத ஆத்திரத்தில் தங்கராஜை பயங்கர ஆயுதங்களுடன் ஓட ஓட சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடினர். தங்கராஜை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். 800 போலீசார் வழக்கு பதிவு செய்து தங்கராஜை வெட்டிய நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும்,
திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் வடிவேலுவின் பிறந்த நாளையொட்டி நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தின் ஸ்பெஷல் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்று தற்போது தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வடிவேலு பிறந்த நாளையொட்டி இப்படத்தின் ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த போஸ்டர் ரசிகர்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த படம் அக்டோபர் 7 வெளியாக திட்டமிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வீட்ல விசேஷம் படத்திற்கு பிறகு ஆர்ஜே பாலாஜி சத்யராஜ் கூட்டணி மீண்டும் இணைந்திருக்கிறது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தை இயக்கிய கோகுல் இயக்கத்தில் உருவாகும் சிங்கப்பூர் சலூன் படத்தில் இருவரும் இணைந்து நடிக்கின்றனர். இந்த படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியுள்ளது. கேரளாவில் தெரு நாய்கள் மற்றும் வெறி நாய்கள் தொல்லை அதிகரித்திருப்பதாக கூறப்படும் நிலையில் கண்ணூர் பகுதியில் 2 மாணவர்களை நாய்கள் துரத்திக்கொண்டு ஓடிவரும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஒரு வழியாக அவர்கள் வீட்டுக்கு சென்று கதவை மூடியதால் நாய்கள் திரும்பி சென்றன. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கொரோனா தொற்றுக்கு பிறகு முதல் முறையாக ஜின்பிங் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக சீன அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வருகிற 14 முதல் 16 வரை கஜகஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் நாடுகளில் அதிபர் ஜின்பிங் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும், முதல்கட்டமாக 14 கஜகஸ்தான் செல்லும் அவர் பின்னர் அங்கிருந்து உஸ்பெகிஸ்தான் செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன அதிபர் ஜின்பிங் கடந்த 2 மேலாக எந்தவொரு வெளிநாட்டுக்கும் பயணம் மேற்கொள்ளாமல் இருந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பொருளாதார குற்றங்கள் இலங்கையில் நடைபெறுகின்றன என்ற ஐநா மனித உரிமைகள் குற்றச்சாட்டை இலங்கை மறுத்திருக்கிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 51 கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நேற்று தொடங்கியது. அதில் இலங்கை தொடர்பான தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் பொருளாதார குற்றங்கள் இலங்கையில் நடைபெறுகின்றன என்று ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையரால் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை கூறுகிறது. அதில் இலங்கை பெரும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்கிறது என்றும், தற்போதைய சவால்களை எதிர்கொள்ளவும் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் நிகழாமல் இருக்கவும் அடிப்படை மாற்றங்களை செய்ய வேண்டும் என ஐநா பரிந்துரைத்தது. இந்த நிலையில் ஐநாவின் குற்றச்சாட்டை இலங்கை மறுத்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து பொறுப்பு தலைமை நீதிபதியாக எம் துரைசாமி இன்று பதவியேற்கிறார். இன்று காலை 10 பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து இதுவரை தலைமை நீதிபதி விசாரித்து வந்த பொதுநல வழக்கு உள்ளிட்ட வழக்குகளை உயர்நீதிமன்றத்தின் முதல் அமர்வில் அமர்ந்து சக நீதிபதியுடன் சேர்ந்து பொறுப்பு தலைமை நீதிபதி எம் துரைசாமி விசாரிப்பார். மறைந்த இங்கிலாந்து ராணி 2 எலிசபெத்தின் உடல் எட்டன்பர்க் நகரின் ஹோலிரூட் ஹவுஸ் மாளிகையில் இருந்து செயின்ட் கில்ஸ் தேவாலயத்திற்கு சிறப்பு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. ஓக் மரத்தினால் 6 சவப்பெட்டியில் வைக்கப்பட்டு பால்மோரல் கோட்டையில் இருந்து புறப்பட்ட ராணி எலிசபெத் உடல் எட்டன்பரோ நகருக்கு போய் சேர்ந்தது. வழியெங்கும் பொதுமக்கள் வரிசையில் நின்று காரில் வைக்கப்பட்டிருந்த ராணியின் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். பயங்கரவாத குற்றச்சாட்டில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு வரும் 20 வரை முன்ஜாமீன் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய இம்ரான்கான் போலீஸ் உயர் அதிகாரிகளையும் நீதிபதியையும் மிரட்டும் வகையில் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் அவருக்கு இஸ்லாமாபாத் நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கி அதை ஏற்கனவே நீட்டித்திருந்தது. இந்த நிலையில் இம்ரான்கானுக்கு விதிக்கப்பட்ட முன்ஜாமீன் மேலும் 8 நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே மயான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கோரியும் மயானத்தை சீரமைத்து தரக்கோரியும் 100 மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஆற்றின் கரையோரம் உள்ள மயான இடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் ஆக்கிரமித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். திருவிடை மருதூர் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட வீரச்சோழன் ஆற்றில் இழுத்து செல்லப்பட்ட இருவரை தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
வீரச்சோழன் ஆற்றில் சுலைமான், முகமது நசீம், சாகுல் ஹமீது ஆகிய மூவரும் குளித்துக் கொண்டிருந்தபோது தண்ணீரில் இழுத்து செல்லப்பட்டனர். இதில் சாகுல் ஹமீத் கரை சேர்ந்துவிட்ட நிலையில் மற்ற இருவரையும் காணாததால் அவர்களை தீயணைப்பு வீரர்கள் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு அருகே அரசு ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கு பண்டிகை கால முன்பணம் வழங்காததை கண்டித்து தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிற்றார் கோட்டத்தில் பணிபுரியும் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகைக்கான முன்பணம் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று புகார் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை ஊராட்சியைச் சேர்ந்த அப்துல் ஹமீத் ஆஷிகா பேகம் என்ற வயதான தம்பதியர் அங்கு வசிக்கும் துணை தாசில்தார் தங்களை மனித கழிவை அள்ள சொல்லி துன்புறுத்தியதாக குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆஷிகா பேகம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்று வரும் மாமன்னன் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட நடிகர் வடிவேலுவுக்கு சக நடிகர்கள் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் அவருடன் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உதயநிதி, கீர்த்தி சுரேஷ், இயக்குநர் மாரி செல்வராஜ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நடைபெற்ற பவித்ர உற்சவ திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் பவித்ர உற்சவம் எனப்படும் நூலிழை திருவிழா நடப்பது வழக்கம். இந்த ஆண்டு பவித்ர உற்சவம் கடந்த 6ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன்படி மூலவர் மற்றும் உற்சவருக்கு நூலினால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காவல் நிலையம் பின்புறம் உள்ள 3 வீடுகளில் அடுத்தடுத்து பண மற்றும் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். லக்ஷ்மி மில் காலனியில் வசித்து வரும் சந்திரசேகர், கேப்ரியல் மற்றும் விஜயகுமார் ஆகியோர்களின் வீடுகளில் அடுத்தடுத்து இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. இது தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் போலீசார் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். முந்தைய எடப்பாடி ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்த எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர் ஆகியோர் தொடர்புடைய 39 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருகின்றது. ஏற்கனவே இவர்கள் வீடுகளில் சோதனை நடந்துள்ள நிலையில் இன்று காலை மீண்டும் சோதனை நடைபெறுகிறது. எல்இடி விளக்குகள் தொடர்பான ஒப்பந்த முறைகேடு புகாரில் எஸ்பி வேலுமணி தொடர்பான 26 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்படுகிறது. இதேபோல எடப்பாடி ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சி விஜயபாஸ்கர் தொடர்புடைய 13 இடங்களில் தீவிர சோதனை நடத்தப்படுகிறது. இளம் வயதில் நாட்டின் ராணியாக பொறுப்பேற்ற போது இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சிறந்த முறையில் பணியாற்ற தன்னுடைய தாய் உறுதியேற்றதாக மன்னராக பொறுப்பேற்றுள்ள சார்லஸ் தெரிவித்துள்ளார். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய புதிய மன்னர் 3ஆம் சார்லஸ் தன் தாய் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த தன்னலமற்ற கடமையை தொடரப்போவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் அரங்கில் நடந்த இந்த கூட்டத்தில் எம்பிக்கள் பலர் பங்கேற்றனர். எம்பிக்கள் சார்பில் மறைந்த ராணிக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது.